அம்மா, பிரசாந்த் அண்ணன் தனி குடுத்துன போக ரெடி ஆயிடுச்சு. நீங்க என்னமா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? பிரசாந்த் அண்ணன் நம்மள விட்டு தனியா போகிறதுல உங்களுக்கு விருப்பமா? என்னமா பேசாம இருக்கீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அம்மா, உங்க அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிரசாந்த் அண்ணன். நீங்க சொன்னா கேக்குமா? நான் சொல்லியும் கேக்கல. அம்மா, எங்க கிளம்பிட்டமா வேணி? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே உங்க மூத்த மக தனி கொடுத்துன போக முடிவு பண்ணிட்டாரு. முதல்ல அவங்க வீட்டை விட்டு போகட்டும், அப்புறமா நான் இந்த வீட்டுக்கு வரேன். இங்க நடக்கிறதெல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்தா அவங்க என்ன மறுபடியும் இந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடுவேனே. அது வரைக்கும் உன் அம்மா அப்பாவுக்கு கோபம் வர்ற மாதிரி எதையும் சொல்லிடாத. அம்மா, கார்த்திக்கு என் மேலதான் கோபம், ஆனா அவன் கூட வேணிக்கிட்ட மரியாதையா நடந்துக்க மாட்டேங்கிறானே. எந்நேரம் பார்த்தாலும் இவ்வளவு சீண்டிக்கிட்டே இருக்காமா? என்னோட குணம் உங்களுக்கு எல்லாம் சரியா தெரியல. எனக்கு கோபம் வந்தா என்னோட அப்பா கூட என் முன்னாடி பொம்மை மாதிரி எதுவும் பேசாம நிப்பாரு. ஆனா இது நான் வாழ வந்த வீடு பாருங்க, அதனால இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாதுன்னு யாரு என்ன சொன்னாலும் கண்டும் காணாம பேசாம இருக்கேன். இங்க பாருமா வேணி, நீ இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்ணுவேன். என் பிள்ளைகளை விட ஓ மேலதாம எனக்கு அன்பு அதிகம். நீங்க இப்படி என் கூட அன்பா அனுசரணையா பேசுறதுதான் என்ன இந்த வீட்டை விட்டு போகாம தடுத்து நிறுத்துது. ஒரு குடும்பத்துல மாமியார் மட்டும் நல்லவங்களா இருந்துட்டா போதுமா? மத்தவங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டாமா? இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுல நான் உயிருக்கு பயந்துதான் வாழ வேண்டியது இருக்கு. பொறாம தலைக்கேறின ஒருத்தி இந்த வீட்டுல இருக்காளே, திவ்யா. என்னால தொல்ல வருதேன்னு அவ என்ன கொல்ல துணிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு. நாங்க கிளம்புறோம், எங்க அப்பா அம்மா நாங்க வருவோம்னு காத்துட்டு இருப்பாங்க. நாங்க போயிட்டு வரோம். வாங்க போல பர சுபா. என்னமா உன் முகம் திடீர்னு இப்படி வாடி போச்சு? சொந்த பிள்ளைங்களை விட உங்களுக்கு வேணி மேலதான் அன்பு அதிகம். அவளை சந்தோஷப்படுத்ததா அப்படி சொன்னேன். அம்மா மாதிரி நீயும் அவளை சந்தோஷப்படுத்தணும், அப்பதான் உன் மேரேஜ் வர்றப்போ உனக்கு அவ ஹெல்ப் பண்ணுவா. ஆனா வேணி அண்ணி, சுய பெருமை பேசுறதும் ஜாட பேசுறதும் தாங்க முடியலமா. அவகிட்ட பணமும் நகையும் சொத்தும் இருக்குமா? அவ சுய பெருமை பேசினான ஜாட பேசினதா என்ன? பணம் உள்ளவங்க உலகம் இது, அவங்க பின்னாடி நாம நிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். அது சரி, பிரசாந்த் அண்ணன் தனி குடுத்துன போறத பத்தி நீ எதுவுமே சொல்லலையேமா? என்ன விஷயம், அங்க ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, சின்ன பிரச்சனை. வசந்த் சொல்லுங்க மாமா. என்ன சொல்றாயா மகா?
இவளோட அங்க யாராவது சண்டை போட்டாங்களா? அது அப்படி என் கூட யாராவது சண்டைக்கு வந்தா நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? அப்படி என்னமா நடந்துச்சாங்க? இவங்க வீட்டுல மூத்த மருமக ஆம்பளைங்கள மயக்கி முந்தானையில முடிஞ்சுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரு. அதுக்கு அதனால அவளை எப்படியாவது அடிச்சு துரத்தணும்னு நினைச்சேன். நான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அவ புருஷனும் தனி கொடுத்துன போறதுக்கு முடிவெடுத்தாங்க. சந்தோஷமான விஷயம் தானே. வீடு கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, உடனே நான் பார்த்து கொடுக்கறேன். அதோட அவங்க தொந்தரவு தீந்துருவல. அப்போ அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க அங்க போனா போதும். ஆமாமா, அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் போன் பண்ண சொல்லிருக்கேன். அதுக்கு அப்புறம் தான் நாங்க போக போறோம். ஐயோ, நம்ம மகளை பாருங்க எப்படி துரும்பா இழைச்சு போயிட்டானே. அந்த வீட்ல ஒரு சமையல்காரி இருக்காளே, அவ சமைச்ச எதையும் வாயிலேயே வைக்க முடியாது. நாய் கூட திங்காது பாத்துக்க. ஆமாப்பா, அதனாலதான் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். ஐயோ, வயிறு என்னத்துக்கு ஆகும்மா? இதுவும் உங்க வீட்டை விட்டு போறதுக்கு ஒரு முக்கிய காரணம்ப்பா. என்ன மாப்பிள்ளை இது? அந்த திவ்யா சமைச்சத இத்தனை நாளா நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? வேணி சொல்ற மாதிரி இல்ல, அண்ணி நல்லாதான் சமைக்கிறாங்க. பாத்தீங்களா டாடி, உங்க முன்னாடியே அவர் எப்படி பெருமையா பேசுறாருன்னு. அப்ப நான் போய் சொல்றேனா? அப்படி சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? டாடி, அவ நல்லா சமைக்கிறாளோ இல்லையோ ஏன் புருஷன நல்ல மயக்கி வச்சிருக்கான். வசந்த், நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் சுத்தமா நினைக்கல. ஐயோ அங்கிள், இவ ஏதோ சும்மா சொல்றா. நீங்க சும்மா இருங்க. அது ஏன்பா கேக்குறீங்க? அந்த வீட்டுல என்னென்னமோ கூத்து நடக்குது. மயூர் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா, திவ்யா பத்தி ஏதாவது தப்பா சொன்னா அந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, நம்ம கூட சண்டைக்கு வந்துருவாங்க. ஊர்ல உள்ள ஆம்பளைங்க கூட தான் அவ அப்படின்னு நினைச்சா, வீட்டுல உள்ள ஆம்பளைங்களையும் அவ விட்டு வைக்க மாட்டாளா? மாப்பிள, நான் எதை வேணாலும் சகிச்சுக்குவேன். உங்களுக்கு ஏதாவது தப்பான உறவு இருக்கிறது தெரிஞ்சது, அத்தோட இந்த உறவு முறிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, நீங்களும் உங்க குடும்பமும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியிருக்கும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு இந்த சுகுமாரனுக்கு தெரியும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக, அவ ஆசைப்பட்டதால தான் அவளை உங்களுக்கு நான் கட்டி கொடுத்தேன். அந்த நன்றி வேணும். நன்றி மறந்தீங்க, இந்த சுகுமார மன்னிக்கவே மாட்டான். கூலிப்படைய வச்சாவது கொலை பண்ண கூட யோசிக்க மாட்டேன். ஐயோ மாமா. என்ன மாமாவா? அங்கிள், இது ஆண்டி. அப்படித்தான் கூப்பிடணும், அதான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலனாலும் அப்படித்தான் கூப்பிடணும். இனிமே அப்படியே கூப்பிடுறாங்க. சரி, ஊம மாதிரி நிக்காம வாங்க என் கூட. அடக்கிட்டா நம்ம மக புருஷனை, அடக்கி ஒடுக்கிட்டா. நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாடி வாழை ஆட்டிக்கிட்டு போறத பாத்தியா? பின்ன அவ என்னோட மகளாச்சு. ஆமாமா, ராட்சசிக்கு பொறுத்தது ராட்சசியத்தான இருக்க முடியும். நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். ஆமா, வசந்த் சொன்னதுதான் உண்மை. நாம மாப்பிள்ள வீட்டுக்கு விருந்துக்கு போனப்போ அந்த திவ்யா சமைச்சது எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. அந்த ருசி என் நாக்களை இப்பவும் நிக்குது. நம்ம திவ்யா சமையலை பத்தி அவங்க கிட்ட போய் சொன்னது நமக்கு தான் தெரியும். இருந்தாலும் அவ கையால வாய்க்கு ருசியா சாப்பிட்டவன் எப்படி நன்றி மறந்து போய் சொல்ல முடியும்? மாப்பிள்ள அவங்க வீட்டுல உள்ளவங்களை பத்தி என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் அதை நாம மறுக்கணும். நம்ம பொண்ணோட புருஷனை அடக்கி வைக்க அது ஒண்ணுதான் வழி. அதெல்லாம் சரி, நீ சமைக்கிறது நல்ல ருசியோட இருக்கணும். மாப்பிள்ளையும் மகளும் வந்திருக்காங்க. நல்ல ருசியான சாப்பாடு ஹோட்டல்ல தான் கிடைக்கும். போய் மருமகனுக்கு தெரியாம வாங்கிட்டு வந்துருங்க. நான் தான் சமைச்சேன்னு நான் சொல்லி போகணுமா? பின்ன நான் போகணுமா? சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு நிக்காம போய் வாங்கிட்டு வாங்க.
ராட்சசோட அம்மாவாச்சே அப்படித்தான் இருக்கும். என்னது? ஒண்ணுல சாந்தி போயிட்ட. இங்க பாரு பேணி, உங்க அப்பா அம்மா அளவுக்கு மீறி பேசுறாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா நானும் பேச வேண்டியிருக்கும். சொல்லி போய் உன் அப்பா அம்மா கிட்ட. அவங்க தேவையில்லாம எதுவும் பேசலையே. குடும்பம் நல்லா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்க, அது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு ராஜகுமாரி ஸ்தானத்துல தான் உன்னை எங்க அம்மா பாக்குறாங்க. இங்க வந்து என்னையெல்லாம் நீ குறை சொல்ற? உன்னை குடும்பம் பண்ண மாதிரி பேசுற? உங்க அம்மா என்ன நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க, ஆனா உங்க தம்பின்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் பேசுறத கேட்டா யாரா இருந்தாலும் ஓங்கி அரைஞ்சிருவாங்க. என் தம்பி கிட்ட கொஞ்சம் மரியாதை நடந்துக்கிறது நல்லது. அவன் என்ன மாதிரி இல்ல, அவன் அம்மா கூட பயப்பட மாட்டான். அவனை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கால்ல கடக்கறத கழட்டி அடிச்சா புத்தி தன்னால வரும். நீ கழட்டி அடிக்கிறதுக்கு முன்னால அவன் உன்னை அடிச்சிருவான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் கிட்ட அவமானப்பட்டு கடைசியில ஏன் கிட்ட வந்து குதிக்க கூடாது. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு வெளியே சொல்லிக்காதீங்க. மீசை எடுத்துட்டு சாரி கட்டிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். மயூரியம்மா, உங்க அத்தை குடும்பத்துல நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன விஷயம்க்கா? போக போறா திவ்யா, அந்த வீட்டை விட்டு போக போறா. நிஜமா தான் சொல்றீங்களா? அப்புறம் பொய் செலவு அங்கிருந்து நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். அம்மா, நான் சொன்னேன்ல திவ்யா மனசு வெறுத்து அந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அது இப்போ உண்மையாயிடுச்சு பாரு. உண்மையாயிடுச்சு, ஆனா திவ்யா மட்டும் தனியா போலமா? கூடவே இன்னொருத்தரும் போறாங்க. புரியல. பிரசாந்த் தம்பியும் திவ்யாவும் தனி குடுத்துன போறாங்கம்மா. அவங்களுக்கு இடையில சேது வண்ணியோ புது மருமகளோ எதுவும் பண்ண முடியாது. அவங்களை பிரிக்க யாராலையும் முடியாது. நானும் இவ்ளோ நாளா உனக்கு படிச்சு படிச்சு சொல்றேன், நீ மனச மாத்திக்கலன்னா நிம்மதியாவே இருக்க முடியாது. பிரசாந்த் உனக்கு விதிச்ச புருஷன் இல்ல. அந்த உண்மையை நீ புரிஞ்சுகிட்டா நிம்மதியா வாழலாம். இல்லைன்னா காலம் முழுக்க இப்படியே காத்திருந்து கண்ணீர் வடிக்க வேண்டியதுதான். உங்க அம்மா இப்படி பேசுறதுனால உங்களுக்கு பிரசாந்த் தம்பி கிடைக்காம போறது இல்ல. அவங்க அந்த காலத்தால அப்படிதான் பேசுவாங்க. அதுக்காக உங்க மனச மாத்திக்காதீங்க. பிரசாந்த் தம்பி உங்களுக்காகவே பிறந்தவரு, நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பாரு. அவரு கிடைக்கலன்னா நீங்க தற்கொலை இருக்கலாம் பண்ணிக்காதீங்கம்மா. யாருக்கு என்ன விதியோ அவங்களுக்கு அப்படிதான் நடக்கும். வீட்டில் துள்ளி விளையாட்ட பிள்ளைங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா வீடே வெறிச்சோடு போயிடும்.
இப்போ நீ திடீர்னு பேச்ச நிறுத்திட்டதும் வீடு நம்ம வீடு மாதிரியே இல்லை. வீட்டோட ஐஸ்வர்யமே போச்சு. சத்தியமா சொல்ற சேது, உங்ககிட்ட திட்டு வாங்கியே பழகிட்டேனா? ரெண்டு நாளா உங்ககிட்ட சண்டையும் வம்பு இல்லாம எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு சேது. சேது, நீ மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி பேசாமலே இருக்கிற, அது உன்னை பார்க்கற எல்லாருக்கும் தெரியும். அம்மா, ரகு ஒரு வீடு பார்த்துருக்கான். அந்த வீடு ஓகேன்னா உடனே நாங்கள் தனி கொடுத்தனம் போக வேண்டியது இருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் வம்பு வழக்கும் தொடங்கியாச்சு. இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் தனியாக போடுறது தான் நல்லது. தனியாக போயிட்டா யாருக்கும் தொந்தரவு இல்லை பாரு. என்னம்மா ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருக்கீங்க? மௌனம் சம்மதம்டா. பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. என்னம்மா ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருக்கீங்க? மௌனம் சம்மதம்டா. டேய், உங்க அம்மாவுக்கு நீ தனி கொடுத்தனம் போறது சுத்தமா பிடிக்கலன்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ண, உங்கள் அம்மா கிட்ட இருந்து திவ்யாவை காப்பாற்றணும்னா வேற வழியே இல்லை. இருந்தாலும் கடைசி நேரத்தில் எங்களை தடுத்து நிறுத்தா அம்மா ஏதாவது செய்வாங்கல்லப்பா? நீ இப்போ உறுதியாக இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தா திவ்யாவால் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் நீ தனி கொடுத்துன போனதும் நல்ல நாய் ஒன்றை வாங்கி நீ வீட்டில் வளர்த்தா நல்லது. நாய்கள் ஜாக்கிரதைன்னு கேட்டில் ஒரு போர்டு வைக்கணும். அப்போதான் உங்கள் அம்மா அங்கே வரமாட்டான். ஒருவேளை நீ தனி கொடுத்துன்னு போன பிறகு உங்கள் அம்மா அங்கே வந்தான்னு வெய். நீ வேலைக்கு போன நேரம் பார்த்து உன் பொண்டாட்டியை உங்கள் அம்மா கொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்காக அம்மாவை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்க முடியுமா? கொஞ்ச நாளாவது உங்கள் அம்மா உன் மேலே இருக்கிற கோபத்தில் நீ இருக்கிற பக்கம் வராமல் இருந்தா அது நீ செஞ்ச பாக்கியமா நினைச்சுக்கோ. டேய், மனசு நிறைய அன்பு இருக்கிற அம்மா தெய்வம் மாதிரி. ஆனா பணத்தாசை பிடிச்சு துஷ்டத்தனம் செய்ய துணிஞ்ச அம்மா இருக்கிற வீடு நாசமாகும்டா. இப்படிப்பட்ட அம்மா கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறதா நல்லது. பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. அம்மாகிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன்,
ஆனா அவங்க இன்னும் அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்னோட முடிவு மாற போறதில்ல. வேண்டாங்க, ஒரு கூட்டு குடும்பத்தை கலைச்சிட்டாங்கிற பேர் எனக்கு வேண்டாம். ரெண்டாவது மருமக வந்த உடனே மூத்த மருமக குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. அண்ணன் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. அதை இப்படி நீங்க பாவம் பார்த்து கெடுத்துடாதீங்க. இல்ல கார்த்தே, ஒரு பொண்ணுக்கு கிடைக்க கூடாத பேரு எப்படி சந்தோஷமா வாழ்ந்த குடும்பத்தை கலைச்சிட்டான்னு சொல்றதுதான். அதனாலதான் நானும் தயங்குறேன். நானும் ஒரு சராசரி பொண்ணு தானே. இது பாருங்க அண்ணே, இவங்க நினைக்கிறத நினைச்சிட்டு போட்டுன்னு விடுங்களேன். நீங்க தனியா போகலன்னா அதை விட கேவலமா பேசுவாங்க. நடத்த கட்டவன்ற பேரு ஒரு பொண்ணுக்கு கிடைக்க கூடாது அண்ணி. அதனால தான் சொல்றேன், எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க.